நான் செஞ்ச ஒரு சாதாரண காரியத்துக்காக நீங்களும் சேதுபதி சாரும் என் வீடு தேடி வந்தீங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சந்தாராம், தனி ஆளா நின்னு அஞ்சாறு பேர் அடிச்சிட்டியாமே? எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நான் சொல்லல, ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான்னு பாத்தியா? ஐயா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீ என்ன கேட்க போற? என் சிஷ்யன் ஆகணும், தினமும் என் ஜிம்முக்கு வரணும், எக்ஸசைஸ் பண்ணணும், 65 வயசுலயும் இந்த மாதிரி உடம்ப வச்சுக்கணும், அதுதானே? இல்ல, பிறக்கும் போதே அனாதையா பிறந்த எனக்கு தாய் தகப்ப இல்ல. யார் செஞ்ச புண்ணியமோ எனக்கு உங்களை மாதிரி உயர்ந்தவங்களோட நெருங்கி பழகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த அனாதை இன்னொரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கூட ஒரு அனாத ஆசிரமத்துக்கு வந்து என் தாயா நின்னு நீங்க எந்த பொண்ணை கை காட்டுறீங்களோ அவளை என் மனைவியா எடுத்துக்கிறேன். சாந்தாரா, முத நாள் வந்து என் மனசுல இடம் பிடிச்சிட்டேன், ரெண்டாவது நாள் வந்து என் மக சத்யபாமா மனசுல இடம் பிடிச்சிட்டேன், மூணாவது நாள் வந்து இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டேன். உனக்கு நாங்க இருக்கிறோப்பா,